இன்றைய மன்னா யோவான் 9 அதிகாரம் 2-3 வசனங்கள். யோவான் 9:2-3 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இங்கு ஒரு குருடனாகிய ஒரு மனுஷனை பார்த்து சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்பொழுது இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு இவன் இவ்வாறாக பிறந்தான். இந்த குருடன் என்கிற ஒரு மனுஷன் பலவீனத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறார். பலவீனங்களோடு பிறந்தார், பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார் என்றால், அவன் மூலமாக கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் என்று பார்த்தார். சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை பார்த்து நாம் சோர்ந்து விடுகிறோம். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் நான் யாருக்குமே பிரயோஜனமில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த குருடனின் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே சில பலவீனங்களை அனுமதித்திருக்கிறார். அந்த பலவீனங்களில் கர்த்தருடைய வல்லமை விளங்கி அவருடைய கிரியைகள் வெளிப்படும். அதை அநேக ஜனங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு அது மகிமையை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி. அநேக விதமான பலவீனங்களோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வருவதை நீர் பார்க்கிறீர். அன்று உம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக அவங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதை பார்க்கும்போது அநேகர் அன்றே அவங்க மூலமாக உண்மை அறியட்டும் சுவாமி. அப்படி பயன்படுத்த போகிறக்கா நன்றி. அவங்களை உற்சாகப்படுத்த, உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமேன்.